ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபிஸ். இன்றைக்கி நான் வந்து சளியை போக்குறதுக்கு இப்போது ஒரு அடை செய்ய போகிறோம். அது என்னென்னா முள்ளு முருங்கை இலை அடை. இது வந்து இது பேர் வந்து முள்ளு முருங்கை இலை. இது இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நைஸாக இருக்கும். இதோடய இலை இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கல்யாண முருங்கைன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து சளியை போக்கும். அதாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வடை மாதிரி கூட சுட்டு கொடுக்கலாம். பெரியவங்கன்னா ரொட்டி சுட்டு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் நீங்கள் ரொட்டி சுட்டே கொடுக்கலாம். சளி அதிகமாக இருந்துச்சுன்னா, நெஞ்சு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த இலை இருக்குல்ல, இதை இலையை வந்து நாம் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டு இதை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம இங்கே பாருங்கள் இந்த நரம்பெல்லாம் எடுத்துடணும். இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த இலையை மட்டும், நடுவில் இருக்கிற இலையை மட்டும் எடுத்து நாம் வந்து இன்றைக்கி ரொட்டி சுட்டு சாப்பிடலாம். எனக்கு வந்து இன்றைக்கி சளி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் இன்றைக்கி இது வந்து ரொட்டி சுடலாம் அப்படின்ட்டு, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு. அதனால் இதில் நாங்கள் ரொட்டி சுட்டு சாப்பிட்டோம்னா ஒரு 2 or 3 days எங்களுக்கு வந்து இது க்யூர் ஆகிடும். தோசையாக கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரொட்டி இல்லாட்டி தோசையாக கூட நம்ம செஞ்சு மாவு மாதிரி அரைச்சிட்டு, உளுந்தெல்லாம் போட வேணாம், வெறும் புழுங்கலரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு இதை போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிட்டு உப்பு மட்டும் போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம அரைச்சிட்டு ரொட்டி சுடலாம், இல்லாட்டி தோசை சுட்டுக்கலாம், இல்லாட்டினா வடை சுட்டுக்கலாம். எது வேணாலும் நம்மளோட சாய்ஸ் தான். எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இதில் ரொட்டி சுட்டு காமிக்க போகிறேன். இப்போது இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு, இது இப்போ நாங்கள் செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தது, இதை நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி ரொட்டி சுடுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம இட்லி அரிசி தான் போடணும். இது வந்து ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம வந்து சும்மா கொஞ்சமாக நான் செஞ்சு ரொட்டி சுட்டு ஆளுக்கு 2 ரொட்டி சாப்பிட்லான்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் 200 அரிசி போட்டிருக்கிறேன். இலை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோக்கும் நல்லது. இது வந்து நான் மார்னிங் வந்து டிஃபனுக்கு இந்த ரொட்டியை வச்சுக்கலான்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா வந்து நைட்டு ஓவரால் நைட்டு வந்து ஊற வைக்கணும். இந்த அரிசி வந்து எந்த அரிசி வேணால் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல அரிசியாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் ஊற வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 அரிசி மட்டும் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு 1/2 கிலோ கூட போட்டுட்டு அதுக்கு தகுந்த இலையெல்லாம் போட்டிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இன்க்ரீடியன்ஸு உப்பு அந்த இலை மட்டும் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். வேறு எதுவும் தேங்காயங்காய் எதுவும் போட வேணாம். இதை போட்டு அரைச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நான் நாளைக்கு காலையில் எப்படி வந்து ரொட்டி சுடுறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நான் இந்த இலையெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி இருக்கிற இலையை இப்படி எடுத்துடணும். நம்ம வேறு இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும். காம்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி தனித்தனி இலையாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு செய்யணும். இப்போ வந்து நான் அரிசி வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 தடவை கழுவிக்கணும். நான் வந்து கொஞ்சமாக இதில் மிளகு எடுத்துக்கிறேன். ஏன்னா சளிக்கு வந்து நல்லதுன்றதுனால மிளகு போட்டோம்னா நல்லது. ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். ஆக்சுவலாக இதுக்கு நாங்கள் எதுவுமே போட மாட்டோம், வெறும் உப்பு போட்டு தான் இருப்போம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மிளகு போட்டால் உடம்புக்கு நல்லதுன்ட்டு கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறேன். இப்போது அரிசி வந்து நல்லா கழுவிருக்கேன் பாருங்க. இது வந்து ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நல்ல அரிசி, மிளகு சம்பா அரிசி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரேஷன் அரிசியை பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. ஓவரால் நைட்டு நான் வந்து ஊற வச்சுருந்ததில் நல்லா கழுவிட்டு, ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். நைஸாக தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடாதீங்க. தோசை வேணும்னா தான் நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். நான் வந்து இது ரொட்டி சுடுறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். இப்போது
இந்த அரிசியும் இதில் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். எனக்கு சளி பிடிச்சதுனால வாய்ஸ் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. நான் இது சாப்பிட்டோம்னா ஒரு 2 டேஸ்லேயே எனக்கு சரியாயிடும். மெடிசன்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். அப்புறம் நான் வந்து உளுந்தங்கஞ்சி கூட போட்டிருக்கேன், அது கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அதாவது 3-4 டைம்ஸ் இந்த இலையை வந்து நல்லா கழுவிடணும். மண் பூச்சியெல்லாம் இருக்கும் பாருங்க. இதை நல்லா கழுவிட்டு நான் ஒரு 3-4 டைம்ஸ் கழுவிட்டு நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது ஃபைனலாக தான் இதை அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு அரைச்சிடும். இங்கே தண்ணி கூட பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது. ஃபஸ்ட்டு கருப்பாக இருந்துச்சு, இந்த இலையில் இருக்கிற அழுக்கெல்லாம் இப்போ போயிடுச்சு. சுத்தமாக செய்யுங்க. பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செய்யுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து 1/4 பதத்துக்கு இருக்கிறப்பையும் நல்லா பொழிஞ்சிட்டு இந்த இலையும் போட்டு நாம் அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம இதில் தண்ணி விடும், அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விடுறதுனால நம்ம இந்த இலையை முன்னாடியே போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ரொட்டி சுட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் தோசைக்கல் போட்டிருக்கேன், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம வந்து 1 வாழை இலை எடுத்துக்கிட்டு இப்போது இந்த மாவு இருக்குல்ல, இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 1 உருண்டை உருட்டிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கணும். தொட்டுட்டு இப்படி நைஸாக தட்டிக்கணும். இப்போ பாருங்கள் இதில் நாம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகணும், சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும். மூடி வச்சிட்டோம்னா நல்லா வேகும். இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். நல்லா கொஞ்சம் செவந்து வரணும், உள்ளாரெல்லாம் நல்லா வேகணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டி சுட பிடிக்கலன்னா நீங்கள் வடை மாதிரி கூட, சின்ன சின்னதாக வடை மாதிரி கூட சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆயில் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணதுனால நான் வந்து வடை வேணான்ட்டு இன்றைக்கி சளி பிடிச்சிருக்கனால ரொட்டி மாதிரி உங்களுக்கு நான் இன்னைக்கு சுட்டு காமிச்சிருக்கிறேன். இப்போது நான் வந்து 2வது ரொட்டியும் போட்டு சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. நல்லா உள்ளார ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஹையில் வைக்கணும். வச்சுட்டு சுற்றிலும் வேகிற மாதிரி இப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போது 3வது அடையும் நான் சுட்டுட்டேன். பாருங்கள் இப்போ தான் தட்டியிருக்கேன். இது வந்து இலையில் போட்டு தட்டிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே இல்லாட்டி நம்ம சட்டியில் எப்படி தட்டுறதுங்கிறது நான் அடுத்த சுடுறது எப்படின்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மூடி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க நல்லது. இப்போ இதை எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு இதிலேயே தட்டி காமிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நைஸாக அப்படி தட்டணும். சப்போஸ் இது தட்ட வராதவங்க நீங்கள் இலையில் தட்டிக்கலாம். இதுவும் நமக்கு ஈஸி தான். அப்படியே தட்டிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடணும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கல்யாண முருங்கை ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 200 அரிசி போட்டிங்கன்னா 5-6 ரொட்டி நமக்கு வரும்.
நீங்கள் வடை கூட சுட்டு சாப்பிட்டுக்கலாம் தேவைன்னா. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வடை சுட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது சளிக்காக, சளி அதிகமாக நெஞ்சு சளி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரொட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து நமக்கு மார்கழி தை இந்த மாதிரி 2 மாதத்தில் வந்து அதிகமாக நமக்கு வந்து கோல்டு இருக்கும், பனி இருக்கிறதுனால எல்லாருக்கும் கோல்டு பிடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து உளுந்தங்கஞ்சின்ட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அது மாதிரி உளுந்தங்கஞ்சி கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாண முருங்கை இலை கிடச்சிச்சின்னா, முள் முருங்கை இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லாட்டி தோசை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி நம்ம மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.